காலையின் மருத்துவன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய பதிவு. ஜல்லிக்கட்டு காலைகளில் கோடை காலத்தில் எந்த விதமான தோல் நோய்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றியதான ஒரு வீடியோ பதிவு தான் இது. இந்த மொதல் காலை இந்த காலைக்கு பார்த்திங்கன்னா திமிழ் பகுதியில் அரிப்பு ஏற்பட்டு முடி கொட்ட ஆரம்பிக்கிறது. ஸோ தோல் நோயோட முதல் ஆரம்ப அறிகுறி அரிப்பு அல்லது முடி உதிர்வது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். நன்றாக அதை கவனித்து நீங்கள் உரிய சிகிச்சையை ஆரம்பிக்கணும். அதுதான் என்னுடைய முதல் அட்வைஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா முடி கொட்டி அங்கங்கே சொட்டை சொட்டையாக விழுகும். இது அடுத்த அறிகுறி. அங்கங்கே வந்து முடிகள் உதிர்ந்து சொட்டையாக ஆரம்பிக்கும். கழுத்து பகுதியில், திமிழ் பகுதியில், வால் பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். இது இரண்டாவது முக்கிய அறிகுறி. மூன்றாவது முக்கிய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்பட்டு கட்டியிருக்கிற மரத்துலேயோ அல்லது கல்லுலேயோ வந்து இந்த மாதிரி கழுத்து அடிப்பகுதியில் இல்லை முகத்தில் அல்லது திமிழ் பகுதியில் வந்து உரச ஆரம்பிக்கும், தேய்க்க ஆரம்பிக்கும். இது அடுத்த அறிகுறி. முக்கியமான அடுத்த அறிகுறி வந்து இந்த மாதிரி இருக்கும். நான்காவது அறிகுறி பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஒரு வெள்ளையாக பூஞ்சை தொற்று அப்படிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அங்கங்கே பார்த்திங்கன்னா வெண்மையாக தோலோட நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும். இது அடுத்த முக்கியமான அறிகுறி. இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்த அறிகுறி பார்த்திங்கன்னா இந்த தோலோட நிறம் வந்து மற்ற அந்த சுற்றி இருக்கிற கருப்பு நிறத்தை விட இந்த தோலின் நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும். கொத்தி விட்டது மாதிரி அங்கங்கே சிறு சிறு காயங்கள் தோன்றும் அடுத்த கட்டத்தில். இதுவுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து இந்த காலை பார்த்திங்கன்னா பூஞ்சை தொற்று ஏற்பட்டு நான் சொன்ன எல்லா அறிகுறியும் இருக்குது. முடி கொட்டி சொட்டையாக இருக்குது, வெள்ளையாகவும் அந்த வெண்மையான பூஞ்சை தொற்றுக்கான அடையாளம் வந்துருச்சு. இதோட இது என்னென்னா ஒரு இடத்துல ஆரம்பித்து சிகிச்சை ஆரம்பிக்கலைன்னா உடம்பு ஃபுல்லாக பரவிடும். அடுத்த காலை வந்து இந்த காலையில் நீங்கள் பார்க்கும்போது திமிழ் பகுதியில் லேசான அரிப்பு முடி உதிர்வது போன்ற அறிகுறியை ஆரம்பித்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் நான் சொன்னபடியே மரத்துலேயோ அல்லது கல்லுலேயோ தேய்க்க ஆரம்பித்து புண்ணாகவே ஆரம்பிக்கிறது. இது வந்து பயோடர்மா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னென்னா நிறைய பாக்டீரியாக்கள் வந்ததால் புண்ணாகி அது வந்து ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய மறு பருக்கள் அல்லது மறுன்னு சொல்கிறது. இது ஆரம்ப கட்டத்திலே இந்த மறு அல்லது பருக்கள் சின்னதாக இருக்கும் பொழுது உரிய சிகிச்சை ஆரம்பிச்சிங்கன்னா எளிதில் வந்து அதை குணப்படுத்தி அந்த பரு கீழே விழ வச்சு அது இருந்த இடமே தெரியாமல் பண்ணிடலாம். நாள் பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி புண்ணாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு வகை பூஞ்சை தொற்று தான். முகத்தினோட முற்பகுதியில் முன்னாடி இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி தோல் நோய் ஏற்பட்ட காலைகளை வெயிலில் கட்டுவதை தவிர்க்கணும். அதிக உஷ்ணம், ரொம்ப நேரம் வந்து வயலில் கட்டி போட்டு மேய விடுறது, அந்த மாதிரி இதை தவிருங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை கவனிங்க இந்த பாயிண்ட்டை. இது ஒரு வகை நோய் தான் வந்து. இது சத்து குறைபாடு மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பலவித தொற்றுனால இந்த வால் பகுதியை பாருங்களேன், அதோட உண்மையான நிறமே மாறிப்போச்சு, அமைப்பு மாறிடுச்சு. ஸோ இந்த மாடும் அதே மாதிரி தான். ரொம்ப தீவிரமாக அந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. வாலோட தோலில் எல்லாமே முடியெல்லாம் கொட்டி ஒரு ரொம்ப சுருக்கலாம் ஏற்பட்டு வயதான மாடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு வகையான தொற்று நோய். இந்த ஒரு மாடும் பாருங்கள், அதோட ஒரிஜினல் கலரே போய் தோல் வந்து எரும மாட்டு தோல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் தயவுசெய்து கூர்ந்து கவனிங்க. ஸோ இது ஒரு காலையின் மருத்துவன் யூடியூப் சேனலோட வெளியீடு. இது போன்ற நீங்கள் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறுங்க. சந்தேகங்களை என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.